कमा जीरो ए कमा बी जीरो कमा के என்பன ஒரு நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் எனில் முக்கோணத்தின் பரப்பிற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி ஏ பை ஹெச் பிளஸ் பி பை கே ஈக்குவல் டு 1 என நிறுவுக. இல்ல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஹெச்சும் கேவும் எதுக்கு ஈக்குவலா இருக்க கூடாது, பூஜ்யமா இருக்க கூடாது. ஏன் மிஸ் இது என்ன அமைப்புடா, நீங்க வெட்டு துண்டு அமைப்பா. இப்ப अमय अमेल मूर्च அடுத்தது கழித்தல் மறுபடியும் என்ன எழுதணும், xy plus xy plus xy எழுதிக்கலாமா எழுத கூடாதா? இப்ப நல்ல கவனி, இதோட நிறுத்திராத. மூன்று உச்சிகள் இருக்கு, 1 2 2 3 3 1 இது யார்தான் புரியலையாமா, 1 2 மறுபடியும் 2 3 3 1 வேற ஒண்ணு கிடையாது. புள்ளி இருக்கு 1 2 3 னா 1 2 மறுபடி 2 3 அடுத்து என்னது 3 1 இப்ப இங்க எழுதறத அப்படியே மாத்தி எழுது. 1 2 னு வந்துச்சா இங்க என்னடா எழுதணும், 2 1 அவ்வளவுதான் சொல்லணும். அடுத்து இது 3 2 3 2 னா எழுதுவா கொஞ்சம் தெளிவா இருக்கு, 1 1 அவ்வளவுதான். இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சாடா? இல்ல இல்ல, இந்த ஃபார்முலா எழுதுறதுல ஏதாவது மனப்பாடம் பண்ணணும் இருந்துச்சா, கஷ்டம் இருந்துச்சா? இல்ல. ஆனா என்னன்னு சொன்னா முக்கோணத்தின் பரப்பு என்னன்றதுன்னு சொன்னா 0 0 மறக்க கூடாது, ஏன்னா நேர்கோட்டில் அமையும்னு சொல்லிருக்கான். அடுத்து இங்க எப்படி மிஸ் புள்ளிகளை எழுதுறது, புரியதா? இப்ப இங்க கணக்கிலேயே போய் எழுதுறதுனால क्वेश्चन பேப்பர்ல தான் நம்ம இங்க எழுதிக்கலாம். x, 0 அடுத்து என்னது, a, b, 0, k. இது என்னடா கண்ணு, x1 சொல்றா கண்ணு, y1 y1 இது என்னடா, x2 कमा वाई टू सुपर रहा, एक्स थ्री कमा वाई थ्री सुपर रखता. इप्पन हमें ये एप्पडी पेर कर दे, अब डी इंद्र दे रहे हैं, उन्हें ज़्यादा पुरी लिया. इधे एप्पडी मस पेर कर दे, येर करें वो मोरे सोली पुरी तुरंग रहा, ये ना नल्ला गावनी, राइट आ, ये साइड ले दी टीनार से नहीं ले दी, की ले दी टीनार से, ना इंगे ले रहा, हाँ, है ना दे, एक्स वन, वाई वन, एक्स टू, वाई टू, x3 y3 x1 x1 y1 இது எல்லாம் விட்டுறீங்கமா. கவனி இங்க கவனிக்கும் போது 1 2 ரைட்டா, அப்ப 1 2 அடுத்து என்னடாக்கனே, 2 3 2 3 அடுத்து என்னடாமா, 3 1 ஆமாடா 3 1 அப்ப இத எழுதுனா தான்டா கண்ணு வரும். யோசி இங்க என்ன எழுதி இருக்கே, இது ரிலேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கணக்க ப்ரோசீட் பண்ணு நீ. அவசரப்பட்டு நம்பர் எழுத ஆரம்பிச்சறோம், அப்படி எழுதவேண்டாம். புரியுதா புரியலையா? இப்ப ரைட், இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப நம்பர் எழுதிக்கலாமா, எழுதலாமா எழுத கூடாதா? என்னது, x1 y1 னா அப்ப என்னது, x 0 அடுத்து a b சொல்லுங்க சத்தமா, 0 k 0 k அடுத்து h 0 ரைட் ரைட் இல்லையா? இப்ப பெருக்கி போட்டுக்கலாமா அம்மா? எஸ் மிஸ். இங்க என்னது, HB H into B, right? ஆ, I பெருக்கல்
எளிமையா இருக்கா?